அழகம்மாள் அழகம்மாள் இரண்டாவது தடவையாக இலையில் சாதத்தை வைப்பதற்காக குனிந்தாள் ஆனால் அதற்குள்ளாக கிருஷ்ணகோணார் போதும் என்று கையால் தடுத்துவிட்டு எழுந்துவிட்டார் என்ன இது ஒரு உருண்ட சாதம் கூட சரியா சாப்பிடலையே அதுக்குள்ளே எந்திரிச்சிட்டீங்க என்று சொல்லி உண்மையாகவே அங்கலாய்த்தால் அழகம்மாள் கோனார் அன்று வழக்கம்போலத்தான் சாப்பிட்டு விட்டு எழுந்தார் ஆனால் அது அழகம்மாளுக்கு ஓர் உருண்டையாகப்பட்டது அத்தோடு நாலந்து நாட்களாகவே கோனார் சரியாக சாப்பிடவில்லை என்று அவளுடைய எண்ணம் ஒன்றும் தோன்றாமல் சாதத்தை கையில் ஏந்தியவாறு நின்றாள் கைகளோ தண்ணி உண்டா என்று சொல்லிவிட்டு இடது கையை பக்கத்தில் இருந்த கதவில் ஊன்றிக்கொண்டு நின்றார் கிருஷ்ண அழகம்மாள் மௌனமாக தண்ணீரை கொண்டு வந்து கொடுத்தாள் உடம்புக்கு ஏதாச்சும் செஞ்சா சொல்லுங்களேன் என்று சொல்லிவிட்டு கவலையோடு அவருடைய முகத்தை பார்த்தாள் கோனார் உடம்புக்கு என்ன ஒன்றுமில்லை என்று சொல்லிவிட்டு இடது கையால் தண்ணீரை வாங்கி கொண்டு வெளியே வந்து கையை கழுவினார் கோனார் வாசல் திண்ணையில் போய் படுப்பதற்காக பாயை விரித்தார் மிகவும் அழுப்போடு ஒரு பழைய தலையணையை எடுத்து போட்டுக்கொண்டு சாய்ந்தார் எம்பெருமானே என்று தீனமான குரலில் சொல்லிவிட்டு தலையணையை சரிப்படுத்தி தலைக்கு தாங்கிக் கொண்டார் பகலில் உடம்பை முறித்து வேலை செய்த களைப்பு கண்ணிமைகளை மூடியது உடம்பு வலி தாங்காமல் காலையும் கையையும் உதறிக்கொண்டு கிடந்தார் கோனார் இந்த சமயத்தில் உள்ளே இருந்து கொஞ்சம் இஞ்சி சார் சாப்பிட்டு படுக்கையாளா உடம்பு வலிக்கு தேவையில்ல என்று அழகம்மாள் பரிவோடு கேட்டாள் கொஞ்சம் சீக்கிரம் போட்டு கொண்டா தூக்கம் கண்ணை சொக்குது என்று சொல்லிவிட்டு புரண்டு படுத்தார் கோனார் அன்றிரவு இஞ்சி சாற்றை கோனார் சாப்பிட்ட பின் அழகம்மாள் சாப்பிட உட்கார்ந்தாள் அவளுக்கு அன்று சாப்பாட்டில் கவனமில்லை வயசாகுது மனுஷன் உடம்பு வேலைக்கு தாங்கல அதிலும் சாப்பிடாம இப்படி கிடந்தா உடம்பு என்னத்துக்காகும் என்ற சிந்தனையிலே மனசை அலட்டிக் கொண்டிருந்தாள் அழகம்மாள் ஏதோ இரண்டு கவளம் சோற்றை வாயில் போட்டுக்கொண்டு முந்தானையை விரித்து படுத்துவிட்டாள் அழகம்மாள் படுத்த கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் கதவை யாரோ தட்டுவது கேட்டது வாசல் திண்ணையில் படுத்திருந்த கோனார் போய்விட்டார் ஆனால் அழகம்மாள் யாரென்று கேட்டுக்கொண்டே வெளியே ஓடிவந்து கதவை திறந்தாள் திறந்ததும் கோபால் உள்ளே நுழைந்தான் என்ன கோவாலு இப்பதான் வர்றையா என்று அவளோடு கேட்டுக்கொண்டு அவனது வலது கையில் இருந்த பையை வாங்கினாள் அழகம்மாள் கோபால் ஒன்பதரை பஸ்ஸுக்கு வரேன் என்ன அதுக்குள்ள கதவை அடைச்சி தூங்கிட்டீங்களே என்றான் இப்போது தான் கொஞ்சம் கண்ணசந்தன் சாப்பிட்டாச்சு வர வேலை என்ன தூங்காம என்று சொல்லி வீட்டுக்குள்ளே வந்து விளக்கேற்றினாள் அழகம்மாள் கோபால் இந்த தம்பதிகளின் ஏக வயது இருபது ஆகிறது மதுரை காலேஜிலிருந்து கிறிஸ்துமஸ் லீவுக்காக ஊருக்கு அன்று வந்திருக்கிறான் அவன் கோனாருடைய எதிர்கால நம்பிக்கைக்கு ஒரு சின்னமாக இருந்தான் தாயினுடைய வாழ்க்கையிலும் அவனால் ஏற்பட்ட மாறுதல்கள் பல இருவருக்கும் பையன் மேல் இருந்த பாசம் இவ்வளவு என்று சொல்லுவதற்கில்லை அவன் சென்ற தசரா விடுமுறையில் ஊருக்கே வராமல் இருந்துவிட்டான் ஏன் வரவில்லை என்பதற்கு கடிதம் கூட போடவில்லை இப்போது அநேக நாட்கள் கழித்து மகனை தாய் பார்த்து கொள்ளுவதும் தாயை தனையன் பார்த்து கொள்ளுவதும் ஒருக்கமாக இருந்தன அப்பாவை எழுப்புட்டுமா நல்லா தூங்குறா போல இருக்கு இப்போதான் தூங்கினார் அம்மா என்று சொல்லிக்கொண்டே அப்பா அப்பா என்று தட்டி எழுப்பினான் கோபால் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்த கோனார் மிரண்டு போய் எழுந்து உட்கார்ந்தார் அதற்குள் என்ன தூக்கமா என்று கோபால் சிரித்துக்கொண்டே கேட்டான் கோனார் கண்களை துடைத்துக்கொண்டே கோபாலு கோபாலே என்று ஒரே வார்த்தையைச் சொன்னார் அதற்குள் அவர் தொண்டை அடைத்து கொண்டது தகப்பனாரின் பக்கத்திலே கோபால் உட்கார்ந்தான் இதற்குள் வீட்டுக்குள் போன அழகம்மாள் விளக்கெண்ணெய் விளக்கை காற்றில் அணைந்து விடாதபடி முந்தானையால் மறைத்து வைத்துக்கொண்டு வாசல் திண்ணைக்கு வந்தாள் வெளிச்சம் முகத்தில் பட்டதும் கோனார் முகத்தை வேறு பக்கமாக கொண்டார் கோபாலும் அழகம்மாளும் ஒன்றும் புரியாமல் திகைத்தார்கள் சிறிது நேரத்தில் கோனாரின் உடம்பு விம்மி விம்மி துடித்தது முகத்தை திருப்பி அவர் அழுது கொண்டிருந்தார் கோபால் திடுக்கிட்டு அப்பா என்ன என்று கேட்டுக்கொண்டே அவருடைய முதுகை தொட்டான் கோனார் ஒன்றும் சொல்லாமல் ஏங்கி ஏங்கி அழுதார் அழகம்மாள் கண்கலங்க நின்று கொண்டிருந்தாள் சிறிது நேரத்தில் கோணார் முகத்தை துடைத்து கொண்டு கோபாலை பார்த்து ஒன்றுமில்லை என்று சொல்லிவிட்டு தலையை குனிந்து கொண்டார் அவர் கண்ணில் ரத்தம் கொதிப்பது போல ஒரே சிவப்பு அவர் அழுத காரணத்தை மேலும் மேலும் கேட்டும் பிரயோஜனம் இல்லாமல் போய்விட்டது அழகம்மாள் தனக்கு தெரிந்து ஒரு காரணத்தை வேண்டுமென்றே சிருஷ்டித்துக்கொண்டு கோபால் நீ இத்தனை நாளா காகிதம் கூட போடாமல் இருக்கலாமா என்னமோ ஏதோன்னு நாங்கள் தூக்கமில்லாமல் இங்கே கிடைக்கிறோம் என்று சொல்லி வைத்தாள் இதை கேட்டதும் என்று சொல்லி செருமினார் கோனார் கோபாலும் அழுகைக்கு காரணமாக ஏதோ ஒன்றை ஊகித்து கொண்டான் மூன்று பேரும் சேர்ந்து மூன்று பேருக்கும் தெரிந்த ஒன்றை ஒருவருக்கு தெரியாமல் ஒருவர் மறைத்து கொண்டு ஏதேதோ பேசினார்கள் மறைந்து நிற்கும் ரகசியம் மூன்று பேரையும் பேச்சுக்கு நடுவில் வந்து முள்ளை போல கொண்டிருந்தது சிறிது நேரத்தில் தூங்கப் போகிற சாக்கில் மூவருமே எழுந்தனர் கோபாலன் கொண்டு வந்த மலைப்பழங்களில் ஆளுக்கு இரண்டை வாயில் போட்டுக்கொண்டு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மூலையில் போய் படுத்தார்கள் அந்த இரவு மிகவும் விசித்திரமான இரவு தனித்தனியாக பிறரை நோகாத நிலையில் வேதனைப்படும் மூன்று ஜீவன்கள் படுக்கையில் புரண்டு கொண்டிருந்தன மூவரும் செய்யாது மூவராலும் உண்டான ஒரு தீவினை அந்த மூவரை மாத்திரம் நெஞ்சை பிசைந்து கொண்டிருந்தது யார் யாரை எப்போது தூக்கம் தழுவியதோ அன்று படுக்கையில் படுத்த கோபாலுக்கு இப்போதும் கூட ஏன் ஊருக்கு வந்தோம் தசரா விடுமுறையின் போது பெரியப்பா வீட்டிலேயே மதுரையில் இருந்துவிட்டது போல ஏதாவது சாக்கு போக்குச் சொல்லி ஊருக்கு கடிதம் எழுதிவிட்டு இப்போதும் இருந்துவிட்டிருக்க கூடாதா என்று இருந்தது போன முறை அவன் வராமல் இருந்ததற்கு இன்று போலவே அன்றும் வேதனை தரும் காரணம் இருந்தது சென்ற இரண்டு வருஷங்களில் அவன் ஊருக்கு வரும்போதெல்லாம் தன் பெற்றோர்கள் நடந்து கொள்ளும் சுபாவம் அவனுக்கு சகிக்கக்கூடாமல் இருந்தது கோணார் மீது அழகம்மாள் எரிந்து எரிந்து விழுவாள் சாந்தமாக இருந்த அவள் எதற்கு இப்படி சீறுகிறாள் என்று வருந்துவான் கோபால் அம்மாவை இரண்டொரு தடவை மறைமுகமாக கண்டித்தும் பார்த்தான் ஆனால் இவனுடைய கண்டிப்புகளால் அவளுடைய கோபம் இரட்டிப்பாகிக் கொண்டுதான் வறுமை ஒழிய தனியாது ஒரு தடவை கோபால் சற்று ரோஷம் வரும்படியாகவே கடிந்து கொண்டான் ஒரு மகன் சொல்ல வேண்டிய முறையில் இல்லாமல் சற்று காரமாகவே இருந்தது அவன் சொன்னது தன் தாயாரை பார்த்து இப்படி அவர் மேல் வெறுப்பு இருக்குமானால் அந்த காலத்திலேயே அவருக்கு தாலி கட்ட தலையை சாய்த்திருக்க வேண்டாமே என்று கேட்டுவிட்டான் அவ்வளவுதான் அன்றும் அதற்கு மறுநாளும் சாப்பிடாமல் இருந்து அழுதாள் வெறும் மந்தரையில் படுத்துக்கொண்டு பகலையும் இரவையும் கழித்தால் அழகம்மாள் நீயும் கூடவா இப்படி கேட்கணும் என்பதுதான் அவனுக்கு அவள் மனம் கொதித்து சொன்ன பதில் அவனாலும் தன் துயரத்துக்கு ஓர் எல்லை காண முடியவில்லையே என்ற ஏமாற்றம் அவள் கண்களில் பெருக்கெடுத்ததே ஒழிய அவன் கேட்டுவிட்டானே என்ற ரோசத்தின் கண்ணீரல்ல அவள் பெருக்கியது பாவம் அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு கோபால் தனியே போய் அழுதது அழகம்மாளுக்கு தெரியுமா அதற்குப் பிறகு அவன் அப்படிப்பட்ட ஏன் லேசான அபிப்பிராய வேற்றுமைக்கு காரணமான சொற்களை கூட சொன்னதே இல்லை ஒன்றையும் கவனியாமல் லீவில் ஊருக்கு வந்தால் தாயையும் தந்தையையும் வளைய வளைய வருவான் வீட்டிலே பெற்றோர்களோடு கொஞ்ச அந்த இருபது வயது குழந்தையை தவிர யாரும் இல்லை மதுரையிலே எத்தனையோ புது புது பெயர்களை கொண்ட பட்சணங்களை தின்று தெவிட்டிய குழந்தைக்கு ஒரையுருண்டையும் பணியாரத்தையும் அபூர்வமாக செய்து கொடுப்பாள் அழகம்மாள் அப்போது சமையலுக்கு ஒத்தாசை செய்யும் கிருஷ்ண கோணாரின் முகத்தில் சீதேவி தாண்டவமாடுவாள் இப்படி சந்தோஷமாக இருக்கும் போதே அழகம்மாளுக்கு கோணார் மேல் ஒரு சிறிய தவறுதலுக்கும் கூட பிரமாதமான கோபம் வந்துவிடும் பணியாரத்துக்கு மாவை சரியாக கட்டி வைத்திருக்க மாட்டார் கோணார் கோபம் அவள் முகத்தில் செக்கர் வர்ணத்தை தீட்டும் எரித்து விடுபவள் போல் புருஷனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு கோபால் வீட்டிலிருந்தால் அவர் மேல் சீறி விடுவதற்கு அஞ்சி போதும் வேலை செய்தது எந்திரியுங்கள் என்று சொல்லிவிட்டு முகத்தை திருப்பிக் கொள்வாள் கிருஷ்ணகோணார் மாவை தட்டி வைக்கும் முறத்தை அவள் சரட்டென்று தன் பக்கம் இழுத்துக்கொண்ட பிறகு அவருக்கு அங்கு வேறு என்ன வேலை பேசாமல் எழுந்திருப்பார் அடிபட்டு வரும் அவமானத்தினால் அவர் மனம் கலங்கும் சீரி கணல் கக்கும் எரிமலை இப்போது உள்ளேயே பயங்கரமாக புகைந்து வந்தது கோபாலுக்கு தெரிந்தது தகப்பனார் மேல் இப்படி என்ன வெறுப்பு அம்மாவுக்கு இவர்கள் எப்படி காலமெல்லாம் ஒரு வீட்டில் இருக்கிறார்கள் அதுவும் சமீபத்தில்தானே இந்த சனியன் குடும்பத்துள் நுழைந்திருக்கிறது இதற்கு காரணம் என்று கோபால் யோசித்து யோசித்து மனம் உடைந்து போய்விட்டான் நாலா வட்டத்தில் அவன் உள்ளத்தில் ஒரு பயமும் குடிகொண்டு விட்டது என்றைக்காவது தன் மன வெறுப்பினால் அழகம்மாள் கோணாருக்கு சாப்பாட்டிலே வைத்தாலும் வைத்து விடுவாள் என்று பயந்தான் அல்லது அவளே கிணற்றிலோ குளத்திலோ விழுந்து உயிரை மாய்த்து கொண்டாள் கடந்த இரண்டு வருஷங்களாக இந்த துன்பானுபவம் அவன் எங்கிருந்தாலும் அவனை வதைக்க தவறவில்லை அம்மாவின் எரிமலை என்று எந்த சந்தர்ப்பத்தில் எப்படி வெடிக்கப் போகிறதோ யார் யார் அந்த தீக்குழம்பில் பலியாக வேண்டியிருக்கிறதோ என்று ஒவ்வொரு சமயத்தில் அவன் சடக்கென்று நின்று சிறிது யோசிப்பான் ஆனால் கூட வரும் கூட்டாளிகளுக்கு தன் மன விவகாரங்களை காட்டிக்கொள்ளாமல் மேலே நடந்து செல்வான் போன கோடை விடுமுறைக்கு அவன் தன் நண்பனோடு ஊருக்கு வந்ததுதான் அப்புறம் இந்த கிறிஸ்துமஸுக்குத்தான் வந்திருக்கிறான் முன்னால் அவனோடு விடுமுறைக்கு ஊருக்கு வந்து சில நாட்கள் அவனோடு தங்கியிருந்தவன் ஓர் ஜமீன்தார் வீட்டு பையன் தூக்கம் வராதது கோபாலுக்கு சிரமமாகவே இருந்தது பக்கத்தில் அழுத்து உறங்கும் கோணாரின் குரட்டை சப்தம் கேட்டது புஜத்திலே முகத்தை கொண்டே கோபால் என்னென்னவோ மன உளைச்சலில் வதைபட்டு கொண்டிருந்தான் அன்று இரவு விடிந்தது போல அதிகாலையிலேயே எழுந்துவிட்டார் கோனார் பிறருடைய பண்ணையில் கூலிக்கு உழைக்கும் மனிதனுடைய நித்திய நியமங்களின்படி கோனாருடைய காலை கருமங்கள் நிறைவேறின வீட்டுக்குத் தெற்கே பருத்திமார் படலின் மறைவிலுள்ள தண்ணீர் குடங்களின் பக்கமாய் போய் ஒரு செங்கல் துண்டை கரகர என்று கல்லில் தேய்த்து கரடுமுரடான அந்த தூளை கொண்டு பல்லில் இரண்டு இழுப்பு இழுத்து வாயை கொப்பளித்தார் வீட்டில் உள்ள பழைய சாதத்தை வாயில் போட்டுக்கொண்டு கொஞ்சம் சாதத்தை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கொண்டு தள்ளாடிக்கொண்டே போனார் பழுதுபட்ட எந்திரம் வேலை செய்யாமல் கிடக்கையில் பழுது பார்ப்பவன் அதை வந்து ஓட்டி பார்க்கும்போது மூளைக்கு ஓர் இடத்தில் லேசாக அசைவது போல இருந்தது கோனாரின் நடை நாற்பத்தைந்து வயதில் அதற்கு இரட்டிப்பு வயதின் பலகீனம் ஏற்பட்டிருந்தது நேரங்கழித்து படுக்கையை விட்டு எழுந்தான் கோபால் இரவு நேரத்தில் நடந்ததை கோபாலும் பிறரும் மறந்துவிட்டார்கள் வேண்டுமானால் மறதி துயரத்திற்கு தற்காலிகமாக போடுமே ஒழிய அடியோடு மாசு தெரியாமல் அதை அழித்து விடுமா துயரத்தின் பின்னணியிலேயே தாயும் மகனும் பரஸ்பரம் உற்சாகத்தை நடித்து கொண்டிருந்தனர் ஏழெட்டு மாதங்களாக வராமல் கடிதம் கூட போடாமல் இருந்த மகன் இப்போது வந்திருக்கும்போது தாயின் மனம் கொள்ளும் பெருமகிழ்ச்சிக்கு எல்லையேது அழகம்மாள் கூலி வேலை செய்து தன் கையில் சேர்த்து வைத்திருந்த காசுகளை அன்றுதான் அவிழ்த்தாள் அந்த சொற்ப காசுகள் மகனுடைய உபசார விருந்துக்கு சரியாய் போகும் வருஷத்துக்கு ஒரு தடவைதானே விருந்து செய்யப் போகிறாள் அழகம்மாள் ஏதோ அபூர்வமான பலகாரங்களை தயார் செய்து கொண்டிருந்தாள் கோபால் ஸ்நானம் செய்துவிட்டு அழகான உடைகளை எடுத்து அணிந்து கொண்டான் தலையை நன்றாக வாரிவிட்டு கொண்டு வாசல் திண்ணையில் பாயை விரித்து உட்கார்ந்து ஒரு புஸ்தகத்தை புரட்டி கொண்டிருந்தான் வெளியூரில் மேல் படிப்பு படிக்கும் இளைஞர்கள் கிராமத்துக்கு வரும்போது அவர்களுக்கு கிராமத்தில் உள்ள இரண்டொரு படிப்பாளிகள் சோதிடர்கள் வைத்தியர்கள் முதலிய எல்லோரிடத்திலும் ஒரு சிநேகிதம் ஏற்படாமல் தீராது எல்லோரும் வந்து தங்கள் தங்கள் சந்தேகங்களை கேட்பார்கள் பேப்பர் சமாச்சாரம் எப்படி இருக்கிறது கம்பராமாயண பாட்டு வெள்ளி பாரதத்தை விட நயமில்லையா ஐயா மதுரையில் சோதிட அலங்காரம் கிடைக்குமா இப்படி கதம்ப கேள்விகளுக்கு பதிலளிக்கும் யோகியதை இல்லாதவர்கள் சர்வகலா சாலைக்கு பட்டதாரிகளானாலும் கிராமத்திலே படித்தவன் என்ற பெயர் வாங்க முடியாது கோபால் உண்மையிலேயே ஒரு கிராமத்து பட்டதாரிதான் அதோடு அவன் மேல் ஊராருக்கு நல்ல பிரியம் அன்று அவன் உட்கார்ந்து படித்து போது அந்த ஊர் பெரிய பண்ணையாரே வந்துவிட்டார் அந்த பண்ணையாரின் தம்பி வீட்டிலேதான் கிருஷ்ணகோணார் வேலை செய்கிறார் சட்டபூர்வமான அதிகாரம் இல்லாமல் சட்டபூர்வமான அதிகாரங்களை விட அதிக அதிகாரத்துடன் ஊரை பரிபாலனம் செய்யும் ஒரு பெரியவர் ஏழை குடிசையில் அன்று அடியெடுத்து வைத்தது கோபாலுக்கே ஆச்சரியமாக இருந்தது வந்தவர் தம் மகனை மதுரையில் படிக்க அனுப்பும் விஷயமாக கோபாலுடைய ஆலோசனையை கேட்கலானார் பேச்சு அவ்வளவில் நிற்காமல் இருவரும் உலக சமாச்சாரங்களை பற்றி பேசிக்கொண்டிருந்தார்கள் இதை வீட்டுக்குள்ளிருந்து கேட்டுக்கொண்டிருந்த அழகம்மாளின் மனம் சந்தோஷத்தினால் பூரித்தது இந்த இரண்டு குடும்பங்களின் அந்தஸ்துகளுக்கு நடுவே உள்ளது எட்டாத பெருந்தூரம் கோனாரின் குடும்பத்தை விட தாழ்ந்த குடும்பமோ பண்ணையாரை விட உயர்ந்தவர்களோ அந்த ஊரில் இல்லை மகனுடைய படிப்பு எவ்வளவு பெரிய ராஜ வைபவத்துடன் தன் வீட்டில் கால் வைத்திருக்கிறது என்பதை அழகம்மாள் இரண்டு வருஷங்களுக்கு முன்னாலேயே அறிந்து கொண்டாள் அவள் அறிந்து கொண்டதனால்தான் கிருஷ்ணகோணாருடைய வாலிப பருவத்தின் சுட்டித்தனங்களில் கூட இப்போது எஞ்சவில்லை என்பது உண்மைதான் ஆனால் அந்த பருவத்தில் இருப்பு பாதத்தால் மிதிபட்டு அவருடைய சதையும் எலும்பும் நொறுங்கி மனசோடு உடைந்து போன காட்சி இன்றும் மாறவில்லை அப்போது அந்த இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாவது வயதில் அவருடைய சகவாசங்களும் ஆட்டா பாட்டங்களும் எவருடைய சாமபேத தான தண்டங்களுக்கும் அடங்காமல் தரிகட்டுக் கூத்தாடின நான்கு தடவைகள் வீட்டிலிருந்து பணத்தை திருடிக் கொண்டு போயிருக்கிறார் ஆயிரக்கணக்கான ரூபாய் வெள்ளத்தில் போனது போல அவரால் இரண்டு வருஷங்களுக்குள்ளாக குடும்பத்தில் பெருத்த நஷ்டம் ஏற்பட்டது ஒரு சமயம் அவர் மதுரையில் ஒரு தாசி வீட்டின் வாசல் படியிலேயே சூரியோதயம் ஆகி வெயிலடிப்பது கூட தெரியாமல் படுத்து கிடந்தார் அதற்கு மறுநாளே குடும்பத்தில் பாகப்பிரிவினை செய்யும்படி ஏற்பட்டது கிருஷ்ண கோணாருக்கு ஒரே தமையன் இருக்கிற பூர்வீகச் சொத்தும் வயிற்றுப்பாட்டுக்கே போதாமல் இருந்தது வரவும் செலவும் ஒன்றை மற்றொன்று விழுங்கிக் கொண்டிருக்கும் அற்ப ஆஸ்திதான் அதிலே கோணாரால் ஏற்பட்ட கடனை அவரே பொறுக்க வேண்டியது என்றும் ஏற்பட்டது பிரிவினை ஆனதும் மூத்தவர் தம் சொத்துக்களை எல்லாம் விற்றுவிட்டு மதுரைக்கு போய்விட்டார் அதற்கு அப்புறமும் கிருஷ்ணகோணார் வழிக்கு வந்தாரில்லை இந்த சந்தர்ப்பத்தில் கிருஷ்ணகோணாரை நல்லவனாக்குவதற்கென்று கல்யாண உபாயத்தை கண்டுபிடித்தார்கள் ஆனால் ஒரு பெரிய பிரச்சினை குறுக்கிட்டது அதாவது அவருக்கு யாரும் பெண் கொடுக்க தயாரில்லை காரணம் மனுஷனின் நிலைமை ஆட்டத்தில் இருக்கிறது என்பதோடு மட்டுமல்ல அவருக்கு வலது கண் ஊனம் சிறுவயதில் வயதில் அம்மை வார்த்ததன் துன்பக்கூறி அது பெரியவர்கள் கஷ்டப்பட்டார்கள் இந்த சமயத்திலே கிருஷ்ணகோணாரின் தகப்பனாருடன் பிறந்த அம்மாளின் இளைய மகளை அழகம்மாளை முறை கொண்டாடி மனம் முழிக்க வேண்டியதாய்விட்டது அழகம்மாளுக்கு அப்போது பதினாறு வயது இருக்கும் அவளுடைய குடும்பம் சுகமாக பிழைத்து வந்தது அவளுடைய தமக்கை பக்கத்து ஊரில்தான் ஒரு நல்ல குடும்பத்தில் வாழ்க்கைப்பட்டிருந்தாள் இவளுக்கும் எதிர்காலம் ஒரு நல்ல இடத்தை தேடிக் கொடுத்திருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை ஏனென்றால் அழகம்மாள் பெயருக்கு ஏற்றபடி அப்படி அழகாக இருந்தாள் ஆனால் அவளுடைய தலைவிதி வேறு விதமாக இருந்தது அவளை பிற்காலத்தில் அந்த இரண்டான் கெட்டான் நிலையில் நிறுத்தியவை அவளுடைய இழகிய மனமும் படித்தவர்கள் சொல்லுகிற அந்த தியாக பக்தியும்தான் கிருஷ்ணகோணாரின் மானம் ஊரறிய அம்பலத்தில் இழுபடுவது அந்த ஊரை விட்டு பக்கத்து ஊரிலிருந்த அவள் வீட்டையும் அதோடு அவளையும் கூட பிடித்து அசைத்து விட்டது வெளியே தலை காட்ட முடியாது கஷ்டப்படும் அதே நேரத்தில் அழகம்மாளுக்கு கோணாரின் மேல் ஓர் இரக்கம் கூட பிறந்தது காரணம் அவருடைய கண்ணின் ஓணம்தான் அவருக்காக இத்தனை குறைகளோடு இருக்கும் அந்த ஊதாரிக்காக எவனும் பெண் கொடுக்க மாட்டான் என்பதை அவள் மன உருக்கத்துடன் எண்ணி பார்த்தாள் பரம்பரையாக கௌரவத்துடன் இருந்த ஒரு குடும்பத்தின் மானத்தை காக்க அன்று யாராவது ஒருவர் தங்களை களப்பழி கொடுக்காமல் தீராது என்று நிச்சயிப்பதற்கு அழகம்மாளுக்கு கடைசி சமயத்தில் வந்து ஒத்தாசையும் செய்தாள் அவள் தாயார் துரதிருஷ்ட சீட்டு அழகம்மாள் பேருக்கே விழுந்தது அவள்தான் அந்த சீட்டை உருவிக்கொண்டாள் அவளுடைய இறக்கப்பட்ட உள்ளம் தியாகத்தின் வளர்பாரத்தை அன்று தாங்கிக் கொள்ள முடியும் என்று நினைத்தது கல்யாணத்திற்கு சம்மதித்தாள் கல்யாணமும் நடந்தது அழகம்மாள் கிருஷ்ணகோனாரின் வீட்டுக்கு வந்து விளக்கேற்றும் போது வீட்டில் சூனியம்தான் பரவி கிடந்தது குடும்ப வாழ்வின் லக்ஷ்மிகரம் எங்கோ குடிபோய்விட்டது அழகம்மாளின் ஒருவில்தான் அந்த வீட்டில் உயிர்களை இங்கும் அங்கும் அலையடித்துக் கொண்டிருந்தது சிறிது நாட்களில் ஜீவனாம்சத்துக்கான எல்லாமே அவளுடைய வீட்டிலிருந்துதான் அந்தாக வேண்டியிருந்தது ஆனால் வருஷம் தவறாமல் பெய்யும் மழையும் தினசரி பெய்வது கிடையாதே கோணாரின் ஆட்டப்பாட்டம் அடங்கி ஓய்ந்தது உயிரோடு நின்ற சந்தன மரம் ஒடிந்து விழுந்து கட்டையானாலும் சந்தனத்தின் வாசம் போகாதது போல் கிருஷ்ண கோணாரிடத்திலே கொஞ்சம் உயிரும் மனுஷத்தன்மையும் எஞ்சியிருந்தன அவற்றை கொண்டு வாழ்க்கையில் பழையபடியும் துளிர்த்து மலர அவர் ஆசைப்படவில்லை அழகம்மாளும் அவரும் ஒடிந்து விழுந்த சந்தனக்கட்டை காலத்தினால் உளுத்துப் போகாமல் இருக்க மட்டுமே பிரார்த்தித்தார்கள் அழகம்மாள் அதிகம் படித்தவள் அல்ல தியாகத்தின் பெருமையை நினைத்து நினைத்து புலகிப்பதற்கு அவள் தியாகத்தின் பெருமையையும் மறந்தாள் துயரத்தையும் மறந்துவிட்டாள் சொத்து சுகம் இழந்த கூலிக்கார மனிதனும் அவனுக்கு சமைத்து போடும் மனைவியும் இப்படி சாதாரணமான ஒரு கதை இருந்தால் எப்படி இருக்கும் அந்த கதைதான் அவர்களுடைய வாழ்க்கையும் ஆனால் சம்சார பாதையில் அவ்வப்போதும் குத்தும் முட்களை அழகம்மாள் வேதனையோடு பிடுங்கி எரிந்திருக்கிறாள் அந்த பாதையில் செல்லும்போது கோணாரை கோபித்த நாட்களும் இல்லாமல் இல்லை கல்யாணமான மறு வருஷத்தில்தான் கோபால் பிறந்தான் அவன் பிறந்ததும் தகர்ந்து போன கோட்டையில் குடியிருக்கும் அவருடைய ஏழை ஆத்மா தன் எல்லையில் பழுத்து குழுங்கும்போது ஒரு பழச்செடி முளைவிட்டதைக் கண்டு தன் வாழ்க்கையையே அந்த செடியின் மேல் பாரமாக போட்டுவிட்டது அவன் பிறந்த நாளன்றுதான் அழகம்மாள் உலகத்திலே பெண்கள் கல்யாணத்தில் பெறும் இன்பத்தை பெற்றாள் இவர்களுடைய நம்பிக்கை கோபால் உருவில் வளர்ந்தது பட்டிலிலும் தொட்டிலிலும் மார்மேலும் தோள்மேலும் பையன் வளர்ந்து வந்தான் கிராமத்திலே கொஞ்சம் படித்தான் அந்த சமயத்தில் மதுரையில் பிள்ளை இல்லாமல் இருக்கும் அவனுடைய பெரியப்பா வந்து அவனை தம்மோடு அழைத்து கொண்டு போனார் யார் யாரையோ பிடித்து அவன் இனாமாக படிக்க ஸ்காலர்ஷிப் வாங்கி கொடுத்தார் ஹோட்டல்களுக்கு வாடிக்கையாக பால் விட்டு வரும் சொற்ப வரும்படியைக் கொண்டு கோபாலுக்கு செய்யாததெல்லாம் செய்தார் அப்படி படித்த கோபால் இந்த வருஷம் பிஏ வகுப்புக்கு வந்திருக்கிறான் அவனுடைய சுபாவமும் ஞானமும் சாந்தமும் எல்லோரையும் வசீகரித்தன பையன் தன் தாயை ஒட்டி பார்ப்பதற்கு கூட நன்றாக இருந்தான் அவனுடைய சுபாவமும் ஞானமும் சாந்தமும் எல்லோரையும் வசீகரித்தன பையன் தன் தாயை ஒட்டி பார்ப்பதற்கு கூட நன்றாக இருந்தான் அவன் ஊருக்கு வரும்போதெல்லாம் அந்தஸ்தில் உள்ளவர்கள் கோபாலை பார்ப்பதற்காக வருவார்கள் ஒருநாள் ஒரு ஜமீன்தார் வீட்டு பையனும் வந்திருந்தான் சமூகத்தில் இப்படி உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளவர்கள் தன் வீட்டுக்கு வருகிறார்கள் அவர்களுக்கு ஏற்றபடி நடந்து கொள்ள வேண்டுமே என்ற எண்ணத்துடன்தான் அழகம்மாள் சென்ற ஒரு வருஷமாக கன்னிப்பெண்ணைப் போல தன்னை கொண்டு அழகு பார்த்து கொண்டிருந்தாள் என்று நிச்சயமாக சொல்ல முடியாது ஏதோ அவளை தூண்டியது அவள் செய்தாள் அவ்வளவுதான் கோபாலுக்கு கூட அழகம்மாளின் நடவடிக்கையில் ஏற்பட்ட இந்த மாறுதல் அதிசயத்தை கொடுத்தது அப்படி இருக்க ஊராருக்கு சொல்ல வேண்டுமா கல்யாணத்துக்கு முந்தி இருந்த அழகம்மாள் இருபது வருஷங்களுக்கு பிறகு அதே சரீரத்தில் புனர்ஜென்மம் எடுத்தது போல காணப்பட்டாள் இலையுதிர் காலத்துக்கு பின் பிறந்த வசந்தத்தின் சோபை போல காணப்பட்டன அவளுடைய உடை அலங்காரங்கள் அவள் ஒரு மனிதனுக்காக தன் வாழ்க்கையை தியாகம் செய்தவள் ஆனால் அவளால் அந்த தியாகத்தை தாங்க முடியவில்லை நல்வாழ்க்கையை இழந்த அவளுக்கு இப்போது வாழ்க்கையின் மீது திடீரென்று ஆசை பிறந்தது பாவம் அந்த வாழ்க்கையினால்தான் தன் புருஷனது கஷ்ட ஜீவனத்தையும் பொருட்படுத்தாது சாதாரணமாக வாங்குவதை விட இரட்டிப்பு பங்கு விலையுள்ள புடவைகளை வாங்குவாள் இப்போது அவற்றை மாசுபடாமல் உடுத்திக் கொள்வது வழக்கம் இருபது வருஷமாக புழுதியில் தூசி தும்பில் நடமாடி கூலிக்காரியாக வாழ்ந்தவள் நிமிஷத்துக்கு ஒரு தடவை தன் ஆடையில் ஒட்டிய மாசை இரண்டு விரல்களால் சுண்டி தட்டிவிட்டுக் கொள்வது பெண்களின் கண்களுக்கு படாமல் போகவில்லை முகத்தை கழுவுவது ஒரு நாளைக்கு இத்தனை தடவை என்றில்லை வெற்றிலை வெற்றிலை ஓயாமல் வெற்றிலைதான் சிவந்த வாயில் அனாயாசமாக வெற்றிலை மெல்லும் தோற்றம் கவர்ச்சியளிக்கத்தான் செய்யுமென்றாலும் இப்போது அவளுக்கு பிராயம் தவறிவிட்டது ஆனால் அழகு செய்து கொள்ள வேண்டும் வேண்டுமென்று நினைக்கும்போது சரீர லட்சணங்களை யார்தான் கவனிக்கிறார்கள் இவளுடைய புதிய போக்கை சூழ்ந்து அபவாதத்தை சிருஷ்டிக்க முயன்ற பெண்களின் வாயை அழகம்மாளின் பரிசுத்தமான நடத்தை மூடிவிட்டது ஆனால் ஒரு நாள் மதுரையிலிருந்து வந்த கோபாலின் கண்களுக்கு இந்த தோற்றம் எப்படியோதான் இருந்தது இருந்தாலும் தன் நவநாகரிகமான நிலைக்கு ஏற்ப தாயும் தன்னை திருத்திக் கொண்டால் அதில் என்ன குற்றம் என்று சமாதானம் செய்து கொண்டான் கோபால் ஒரு நாள் வீட்டுக்கு ஒரு புடவை வியாபாரி வந்தான் விலை உயர்ந்த புடவைகள் கோபாலும் அப்போது ஊருக்கு வந்திருந்தான் அழகம்மாளின் குடும்ப நிலைக்கு அப்படிப்பட்ட சேலைகளை வாங்க கூட காண முடியாது ஆனால் அவற்றை வாங்க வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்தாள் விவரம் அறியாத சிறுபெண் மாதிரி கோபாலுக்கு என்னவென்றே புரியவில்லை புடவை வியாபாரியின் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்த கோபாலை வீட்டுக்குள்ளே வரும்படி அழைத்தால் அழகம்மாள் கோபால் போய் நின்றதும் அழகம்மாள் மிகவும் ரகசியம் போலவும் பரிதாபகரமான குரலிலும் கோபால் அவர் வேஷ்டி எடுக்க வேண்டுமென்று நாலு ரூபாய் வச்சிருந்தார் அதை எடுத்துக்கிட்டேன் என்கிட்ட மூணே ரூபாய் இருக்கும் சேலைக்கு இன்னும் அஞ்சு ரூபாய் வேணும் உன்கிட்டே இருக்கா என்றாள் கோபாலுக்கு திடுக்கிட்டு விட்டது இதுவரைக்கும் தாயார் தன்னிடம் பணம் கேட்டதே இல்லை தவிரவும் அவன் சம்பாதிக்கிறானா என்ன அது மட்டுமன்றி கந்தலை கொண்டிருக்கும் கோணாரை கவனியாமல் போன மாதத்தில்தான் ஒரு விலையுயர்ந்த புடவையை எடுத்துவிட்டு இப்பொழுது திரும்பவும் எடுக்க வேண்டும் என்று கேட்டால் அதற்கு என்ன அர்த்தம் அத்தோடு விலை குறைந்த புடவைகள் இருந்தும் இப்படி பணத்தை கரியாக்க நினைப்பானேன் என்கிட்ட ஏதம்மா பணம் என்றான் கோபால் இல்லையாக்கும் உன்கிட்ட இல்லாவிட்டால் பண்ணையாரிடத்தில் கேளேன் அவர்தான் உன்னிடத்திலே பார்த்த இடத்திலெல்லாம் பிரியமாக இருக்கிறார் என்று ஊரெல்லாம் சொல்லுகிறார்களே என்றாள் கோபால் உண்மையிலேயே அதிர்ச்சி அடைந்தான் பண்ணையாரிடம் கடன் கேட்கவா இவ்வளவு மதிப்பு குறைந்த காரியத்தை செய்ய அழகம்மாளும் தூண்டிவிடுவதா என்று நினைத்து திகைத்தான் யாரிடத்திலும் எந்த தயவையும் எதிர்பாராது மானத்துடன் வாழ வேண்டுமென்று எத்தனையோ கஷ்டமான சந்தர்ப்பங்களிலும் சமாளித்த அழகம்மாள் இப்போது தன்னை பண்ணையார் வீட்டில் கடன் கேட்க தூண்டுவதா கோபாலுக்கு கோபம் கூட வந்தது உடனே போன மாதம்தானே ஒரு சேலை எடுத்தாற்போல் இருக்கிறது அதற்குள் என்ன அப்பாவின் வேஷ்டியை பார்த்தாயா என்றான் அவ்வளவுதான் அழகம்மாள் அழுதுவிட்டாள் அவளுடைய விம்மலும் பெருமூச்சும் வீட்டு வாசலுக்கு கேட்டன நெஞ்சிலே பச்சி எரியும் நெருப்பை இந்த பெருமூச்சு ஒன்றே பக்குவமாக ஊதிவிட்டது அழகம்மாள் தன் நல்வாழ்வுக்கு கிருஷ்ணகோணார் தடங்கலாக நின்றார் என்பதை எண்ணி சில சந்தர்ப்பங்களில் மனதுக்குள்ளே வருந்தியதுண்டு ஆனால் அளவில்லை இன்றுதான் முதல் முதலாக அழுதாள் ஒரு பெரிய பந்தலை சாய்க்க ஒரு தூணை சாய்த்தாலே போதும் இந்த புடவை விஷயம் வருஷக்கணக்காக தெரியாமல் அடங்கியிருந்த அவள் துயரம் அழுகை மூலம் வெளிப்பட காரணபூதமாயிருந்தது என்ன தேறுதல் மொழியை சொல்லுவதென்றே கோபாலுக்கு தோன்றவில்லை கண்ணில் கலங்கிய கண்ணீர் கீழே உருண்டு விழாதபடி முகத்தை மேல்நோக்கி திருப்பிக் கொண்டான் அன்று புடவை வியாபாரியை போகச் சொல்லிவிட்டு கோபாலும் வெளியே போய்விட்டான் அதே அலங்கார பைத்தியம் இன்று விடுமுறையில் கோபால் வந்திருக்கும் இந்த சந்தர்ப்பத்திலும் தலைவிரித்தாடத் தொடங்கிவிட்டது பண்ணையார் விடைபெற்று கொண்டு வெளியே போய்விட்டார் கோபால் வீட்டுக்குள்ளே வரும்போது அழகம்மாள் வாரி முடித்த தலையுடன் தண்ணீர் பானையில் முகத்தை பார்த்து கொண்டு குங்குமத்தை அழித்து அழித்து வைத்து கொண்டிருந்தாள் கோபால் உள்ளே போனதும் திரும்பி பார்த்தபோது அழகம்மாள் முகத்தில் காலனா அகலத்தில் இருந்தது குங்குமம் உதடோ இரத்த சிவப்பு வெற்றிலை காவியினால் பக்கத்தில் உள்ள பாதரச துளிகள் சிறிதே தொட்ட மாத்திரத்தில் பளிச்சென்று ஒன்றாக கலந்து விடுவதைப் போல இந்த இரண்டு சிவப்புகளும் எட்டிப்போய் ஒன்றாக கலந்து முகமெங்கும் சிவப்பு வண்ணம் ஆகும்படி செய்துவிட்டன கோபாலுக்கு வெட்கமாகக்கூட இருந்தது என்ன சொல்லுவது மாலை கருக்களில் ஓய்ந்து போய் தல்லாடி கொண்டு வீடு வந்து சேர்ந்தார் கோனார் அவர் குளிப்பதற்காக தினந்தோறும் வெந்நீர் போட்டு தயாராக வைத்திருக்கும் அழகம்மாள் அன்று தன் அலங்காரத்திலேயே நேரத்தை போக்கிவிட்டாள் அதனால் கோணார் வெந்நீர் இருக்கா என்று கேட்டதற்கு விடுக்கென்று என்னாலே ஒன்னும் ஆகலே ஐயா எல்லா வேலையும் செய்துவிட்டு வெந்நீரையும் போட்டு வைக்க எனக்கு நாலு கையில்ல என்றாள் கோனாருக்கு இந்த வர்ம அடிகள் சகஜம்தான் ஆனால் கோபால் வரும்போதுதான் தனக்கு இந்த அவஸ்தை என்பது அவருக்கு தெளிவாக தெரிந்த விஷயம் நேற்று இஞ்சிச்சாறு சாப்பிட சொல்லி பரிவோடு சொன்ன அதே வாயில்தான் இந்த சுடுசொற்களும் கிளம்பின அப்படியே பருத்திமார் படலின் மறைவில் ஜில்லிட்டு கிடக்கும் மண்பானை தண்ணீரை எடுத்து உடம்பில் கொட்டி கொண்டார் கோபால் ஒன்றையும் கவனிக்காதவன் போல் இருந்தான் இந்த சந்தர்ப்பத்தில் தன் கோழி குஞ்சை காணோம் என்று தேடிக்கொண்டு வந்த பக்கத்து வீட்டு அம்மாள் கோபாலிடம் ஏதோ பேச்சு கொடுத்தாள் அப்போது அவள் வெளியே வந்த அழகம்மாளையும் அவளுடைய அலங்காரத்தையும் பார்த்து மகன் வர்ற போதெல்லாம் அம்மாவுக்கு சந்தோஷம் பொறுக்க முடியல நேத்தெல்லாம் எதுக்கு இந்த ஒரு வருஷமா அவளுடைய குங்குமமோ வெத்திலையும் எங்கே போச்சோ இப்போ மகன் வந்ததும் எல்லாம் வந்துவிட்டது என்று சொல்லி சிரித்தாள் கோனாரை தவிர்த்து மற்ற இருவரும் சிரித்து கொண்டார்கள் ஆனால் கோனார் சிரிக்காததற்கும் அழகம்மாளும் கோபாலும் சிரித்ததற்கும் பொருள் ஒன்றுதான் இரவு தகப்பனும் மகனும் பக்கத்தில் உட்கார்ந்து சாப்பிட்டார்கள் சாப்பாட்டின் நடுவே கோபாலு கொஞ்சம் விட்டு சாப்பிடேன் என்றார் கோனார் இதை காதில் கேட்டதும் அழகம்மாள் அவனுக்கு விடுவதற்கு எனக்கு தெரியாதா நீங்க சொல்லித்தான் அவனை இதுவரைக்கும் நான் வளர்த்தேனா என்றாள் ஆனால் அத்தோடு நிறுத்தவில்லை அதற்கு மேலாகவும் போய் நான் செய்ததும் செய்யாததும் இந்த அவிஞ்ச கண்ணுக்கு தெரியவா போகிறது என்றும் சொல்லிவிட்டாள் எல்லா விஷயங்களும் இன்றுதான் உச்சத்தில் வந்து சென்றன சாப்பாட்டை அப்படியே வைத்துவிட்டு எழுந்து வாசலுக்குப் போய்விட்டார் கோனார் அழகம்மாள் இதை சட்டை செய்யவே இல்லை திகைத்துப் போய் உட்கார்ந்திருக்கும் கோபாலின் எச்சில் கையில் சாதம் உலர்ந்து பிசுபிசுத்தது கோனாரின் அழுகையொளி திடீரென்று வாள் உரசுவது போல ஒரே ஒரு தடவைதான் கேட்டது அதற்கு மேல் சத்தம் கேளாமல் அழுகையை அடக்கிக் கொண்டார் கோபால் எழுந்து வாசலுக்கு வந்தான் அவன் எவ்வளவு தேற்றியும் அவர் அழுகை நிற்கவே இல்லை இந்த துயர நாடகம் நாளுக்கு நாள் சோகத்தை அதிகரித்துக் கொண்டு போனால் அதன் முடிவுதான் என்ன கோபால் மனம் கலங்கினான் தான் வரும்போது மட்டும் தாயார் அவரிடம் இவ்வளவு மூர்க்கமாக நடந்து கொள்ளவும் அத்தோடு அதிசயமாக அலங்காரம் செய்து கொள்ளவும் காரணம் குடும்பத்தில் கஷ்ட நஷ்டங்களை கவனியாமல் ஈவிரக்கமற்ற இராட்சசையைப் போன்றிருந்தாள் அழகம்மாள் இப்போது ஏன் மதுரையை விட்டு வந்தோம் என்ற ஒரே உணர்ச்சிதான் அவனுக்கு ஏற்பட்டது கடைசியில் கோணாரை ஒருவாறு தேற்றிவிட்டு படுத்தான் முந்தின நாள் இரவை விட இந்த இரவு மகா கொடூரமாக இருந்தது கோபால் முள்ளில்தான் புரண்டான் அன்று நடுராத்திரி ஆகிவிட்டது கோணாரின் குரட்டை சப்தம் கேட்டது இந்த சந்தர்ப்பத்தில் கொஞ்ச நேரத்துக்கு முன்புதான் கண்ணயர்ந்த கோபால் எப்படியோ தூக்கம் கலைந்து எழுந்தான் வீட்டுக்கு பின்னால் சில வண்டுகள் இறைந்து கொண்டிருந்தன அதே சுருதியில் வீட்டுக்குள்ளிருந்து அழகம்மாள் அழுவதும் ஈனஸ்வரத்தில் கேட்டது இந்த மெல்லிய ஒளிகளின் மூலம் இரவு பயங்கரமாக மாறியது மெல்ல எழுந்தான் நெஞ்சு திக் திக்கென்று அடித்துக்கொள்ள கோபால் கதவின் பக்கமாக வந்து இடுக்கு வழியே உள்ளே பார்த்தபோது மினுக் மினுக் என்று எரியும் விளக்கின் மங்கிய ஒளியில் விரிந்த கூந்தல் கண்ணங்களை மறைக்கும்படியாக குனிந்து கொண்டு அழகம்மாள் ஒப்பாரி வைத்து கொண்டிருந்தான் சொல்லில் சேனை தலத்தோட ஒன்ன சேர்ந்திருக்க கிட்டலையே சேனை தலத்தோட ஒன்ன சேர்ந்திருக்க கிட்டலையே என்று மாறி மாறி சொல்லிக் கொண்டிருந்தாள் பைத்தியந்தான் பிடித்து விட்டதா அழகம்மாளுக்கு கோபால் பயந்து போய்விட்டான் அவன் உடம்பு நடுங்கியது கதவை ஓங்கி ஒரு குத்து குத்தி அம்மா என்று அலறினான் அவ்வளவுதான் உடனே எழுந்து வந்து கதவை திறந்தாள் அழகம்மாள் அம்மா என்ன அம்மா என்று அவள் கைகளை பிடித்தான் பயத்தினால் கோபாலின் வெளிகள் வெளியே பிதுங்கியிருந்தன அழகம்மாளின் முகத்தையே கூர்ந்து பார்த்தான் சிறிது நேரம் கழித்து அவன் தன் கண்களை துடைத்துவிட்டு ஒன்றுமில்லை எங்க அப்பா நினைவு வந்தது அவரை நினைச்சு அலறேன் கோபாலு என்றாள் பத்து வருஷங்களுக்கு முன்னாலே செத்தவருக்கு இப்போ என்ன அழுகை இந்த ராத்திரியில் என்று சொல்லிவிட்டு தாயின் பதிலை எதிர்பார்த்தான் கோபால் அவள் பேசாமல் நின்றாள் அவரை நினைச்சு அழுகிறேன் என்று பழையபடியும் சொன்னாள் அழகம்மாள் பெரியப்பா ஒரு சில மாதங்களுக்கு தன் தாயாரை பராமரிக்க சம்மதித்தால் பிஏ பரீட்சை முடியும் வரை படிக்கலாம் கிருஷ்ண கிருஷ்ணகோணாரோ கிராமத்திலேயே இருந்து தன் வாழ்நாளை கழிக்க வேண்டியதுதான் என்று திட்டமிட்டான் கோபால் தகப்பனார் ஊரில் தங்கிவிட்டால் அவருக்கு சமைத்து போடுவது யார் இந்த வயோதிகத்தில் அவர் தனியே எப்படி காலந்தள்ளுவார் சிக்கல் அவிழும்போதே புதிய சிக்கல் விழுந்தது போல் இருந்தது அவனுக்கு மனதில் சமாதானம் ஏற்படாமல் தூங்குவது எப்படி நாளை விடிந்தால் அந்த தேதியிலிருந்து தொடங்கும் எதிர்காலத்தில் வாழ்க்கை நடத்துவதுதான் எப்படி கடைசியில் கோபாலுக்கு ஒரு யோசனை உதயமானது அதன்படி நடக்குமா நடக்காதா என்றாலும் மனோராஜ்யம் மனசாந்திக்கு வழிகாட்டத்தான் செய்தது தன் பாட்டியின் ஊருக்கு அதாவது அழகம்மாளின் பிறந்தகத்துக்கு அப்பாவை அனுப்பிவிடுவது அங்கே அவர் நிலபுலன்களை கண்காணித்துக் கொள்ளவும் வேண்டிய வேலைகளை செய்யவும் மாட்டாரா நல்ல காலம் பிறந்த அன்றைக்கு தகப்பனாரை தன்னிடம் அழைத்து கொள்ளுவது இருபது வருஷ காலத்துக்குப் பிறகு தலைவிரித்தாடிய பிசாசு அழுத்துப்போன பாவனையில் மூவரும் அன்று படுத்திருந்தார்கள் ஆனால் தூங்கவில்லை ஒழித்து கொண்டுதான் இருந்தார்கள்